குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் என்கிட்ட தீட்சை வாங்கினவங்க நிறையா வந்து இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த குண்டலினி யோகம் சொல்லலாம், பரம்பொருள் யோகம் சொல்லலாம், வாசி யோகம் சொல்லலாம், இல்லை குண்டலினி தவம்னு சொல்லலாம், தபஸ்ன்னு சொல்லலாம். கம்மியாக நேரம் பண்ணிங்கன்னா தியானம், அதிக நேரம் பண்ணுறீங்கன்னா தபஸ் தவம் தவம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மெயினாக இந்த கிரியா யோகமோ வாசி யோகமோ சித்த வித்தையோ அல்லது பரம்பொருள் யோகமோ குண்டலினி யோகமோ பண்ணும்போது ரொம்ப நேரம் உட்கார முடியறதில்ல, கால் வந்து மறுத்துறது, ரத்தம் வந்து தடைபடுது, எங்களால் ரொம்ப நேரம் உட்கார முடியறதில்ல, இதை எப்படி ரொம்ப நேரம் உட்கார்றதுன்னு சொல்லி ஒரு கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தவம் கைகூடணும்னாவே மெயினான ரகசியம் என்னென்னா ஆடக்கூடாது, அசையக்கூடாது, ஒரே இடத்தில் மனம் மூச்சு ஆன்மா உடல் இந்த நாலு ஒன்றா ஒரே இடத்துல சங்கமிச்சிருச்சுன்னா அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஈஸியாக சூன்யம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடலாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த நாலுமே ஒன்றா சேராது. மெயினாக இந்த மூணு மனம் ஆன்மா உயிர் உடல் இது சேர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தவப்பயிற்சி பண்ணும்போது சின்முதிரை பிடிச்சி உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய தத்துவம். இந்த தத்துவத்தில் இது ரெண்டும் காற்று மற்றும் நெருப்பு தத்துவம், காற்றையும் நெருப்பையும் ஒன்றா சேர்த்தீங்கன்னா என்னாகும், ஃபயர் என்பது கிளம்பும். இந்த ஃபயர் என்பது ரொம்ப 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 நல்லது. இப்படி உட்கார்றீங்க அப்படின்னா முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஸ்பைனல் கார்டு நேராக இருக்கக்கூடிய உயிர்களால் மட்டும்தான் இறை சக்தியை உணர முடியும். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றல் கிளம்பி சகசராக்கு வந்து சிந்தனை கெட்டாத அந்த இறை ரூபத்தை நீங்கள் காணணும், சிவரூபத்தை காணணும், இல்லை அல்லாவை காணணும், இல்லை சித்தர்களை காணணும், ஒளி ரூபத்தில் இருக்கக்கூடிய வாழைத்தாயை காணணும்னா முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்து இப்படி சின்ன பிடிச்சிக்கணும். இப்படி சின்முதிரை தான் பிடிச்சிக்கிறீங்க, அதனால சின்முதிரை இப்படி சின்னதாக பிடிச்சிட்டு எத்தனை மணி நேரம் வேணாலும் உட்காரலாம். உடலில் எந்த விதம் வாயு மாற்றமும் நடக்காது, உடலுக்கு நல்லது தான். முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது கால் மறுத்துடும், கால் மறுக்கும் போது சில சாம்பவி முத்ரா வீண் முத்ராலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பயிற்சி பண்ணும்போது கண் வந்து சிமிட்டுவீங்க, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், அதுக்காக ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. கண் சிமிட்டிட்டு மறுபடியும் என்ன முத்திரை சொல்லி கொடுத்தனோ அந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து இந்த சின் முத்திரை இப்படி பிடிச்சிட்டு முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும் போது கால் கொஞ்ச நேரத்தில் மறுத்துடும். இதுக்கு பேர் ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க. ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் ஒரே இடத்துல ஆடாமல் அசையாமல் உட்கார கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஆசன சித்தி. நீங்கள் அடையக்கூடிய அட்டமா சித்திகள்லாம் கடைசி தான், அதில் முதல் வகையான சித்தியே ஆசன சித்தி தான். இந்த மட்டும்தான் அடுத்தடுத்த சித்தி நிலையில் என்ன. அப்போ ஆசன சித்தி அந்த ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்தீங்கன்னா தான் மனம் என்பது கான்சியஸ்னஸ் கான்சியஸ்குள்ளேயே டீப்பாக போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா இப்படி நேராக அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படி லைட்டாக முதுகு இப்படி குறுக்கிக்கிறீங்க, முதுக லைட்டாக அப்படி குறுக்குனீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரத்த ஓட்ட காலில் நல்லா போகிறது தெரியும். அப்படி போகலனாலும் காலில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரத்த ஓட்ட போகும், மறுபடியும் நிமிந்து உட்காந்துக்கலாம். இதுதான் வந்து டெக்னிக்கு. இந்த வகையில் உட்காரும் போது அதிக நேரம் உட்காரலாம். பொதுவாக இப்போ இந்த மாதிரியான தவங்க இடங்களுக்கு ஏன் வர்றது, ஹிமாலயாஸ் மாதிரியான இடம், கொடைக்கானல் மாதிரியான இடம் எல்லாம் ஏன் வர்றதுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம தவமே பண்ணவே தேவையில்லை. இங்கே வந்து உட்கார்ந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே வாசி ஓடுது, ஆட்டோமேட்டிக்காகவே வாசி ஓடுது. எதுவுமே பண்ணனாலும் சீன்ஸு, இந்த விஷுவல்ஸு, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம், இங்கே இருக்கக்கூடிய தாது பொருட்கள், பறவைகள், விலங்குகள், இதை பொறுத்து எல்லாமே மிக சிறப்பாக அமைகிறது. ஸோ இதனால தான் கொடைக்கானல்லாம் உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் போடுறோம். ஒரு மிக சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அனைவரும் வருக, பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நான் ஒரு சாதாரண டெய்லரோட பையன் தான். அப்படி இருக்கிறப்ப நானும் வாழ்க்கையில ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டம்லாம் பண்ணிட்டேன். பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும். உங்களுக்கு கொடுக்கும் போது ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.